ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரமோஷன் ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட் ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ் கான்டாக்ட் மை நம்பர் கால் மை நம்பர் பண்ணை நிலம் விவசாய நிலம் வீட்டு மனை வீடு சிறந்த முறையில் வாங்க உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க தொடர்பு கொள்ளவும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அதுவும் செங்கல்பேட்டுக்கு நேர்பைலேயே இருக்கக்கூடிய லேண்டுங்க நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பேட்டு செங்கல்பேட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செங்கல்பேட்டு பக்கத்துலேயே இந்த லேண்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க நல்ல தார் ரோட் டச்சு நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது உங்களுக்கு நல்ல பெரிய கிணறு நல்ல செம்மண் நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சிக்கலாம் எந்த லொக்கேஷனில் இருக்கு எவ்வளவு ப்ரைஸ் சொல்றாங்க சிங்கிள் ஓனரா நஞ்சையா புஞ்சையா கிணறு வந்து எவ்வளோ ஆளை இருக்கு ஃப்ரீ இபி சர்வீஸாக எல்லாமே தெரிஞ்சிக்கலாங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமிச்சிருக்கேன் பாருங்கள் லேண்டு வந்து நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குதுங்க உங்களுக்கு லேண்ட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது நல்ல லேண்டு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு இருக்குங்க டோ ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்குது டோட்டல் ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு இருக்குது சிங்கிள் ஓனர் தாங்க புஞ்ச லேண்டு நல்ல ரெட் சாயலான லேண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு முந்நூற்றி எழுபது அடி வரும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சைடில் பக்கத்தில் எல்லாமே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க கரும்பு போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம லேண்டில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நெல் பயிர் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஏரியா வந்து இருக்குது மீதி ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நல்ல லேண்டுங்க கண்டிப்பாக வந்து வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க போகிற போகிறோட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் தாங்க வரும் தார் ரோடு காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு இருபது அடி தார் ரோடு வருங்க உங்களுக்கு அந்த தார் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டின் ஃபீட் வரும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய தார் ரோடு தான் ஒரு லாரி காரு எல்லாமே உங்களுக்கு தாராளமாக போயிட்டு வரலாங்க அது மாதிரியான ரோடு தான் உங்களுக்கு ஸோ கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா சென்னை தாம்பரம் செங்கல்பேட்டு செங்கல்பேட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்காவில்தாங்க இருக்குது செங்கல்பேட்டிலேருந்து இருந்து இருபது நிமிஷமும் மதுராந்தகத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க வரும் கே சென்னை இருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் தாம்பரத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் ஸோ கண்டிப்பாக வந்து செங்கல்பேட்டுக்கு நியர்பைலேயே இருக்குங்க உங்களுக்கு செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி என்ஹெசி அடி பைபாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் வில்லேஜுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லேஜெலாம் பக்கத்துலேயே இருக்குங்க உங்களுக்கு அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பஸ் ரூட்டும் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுங்க உங்களுக்கு இப்போ நம்ம லேண்டில் வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க காமிச்சிருக்கேன் பாருங்க நல்ல நீர்வளமான லேண்டுங்க உங்களுக்கு நல்ல பெரிய கிணறு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது இலவச மின்சாரம் தாங்க இந்த கிணறே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு ஏக்கர் இறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க கிணறு வந்து நல்லா ரவுண்டு கிணறு உங்களுக்கு ஃபுல்லாக கரை கட்டியிருக்காங்க இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து தண்ணிக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம லேண்டுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மரமே பார்த்திங்கன்னா நல்ல சைஸான தேக்கு மரம் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது நல்ல சைஸான தேக்கு மரம் இருக்குது வரப்பில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த தேக்கு மரத்தோட வித்து சைஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மூன்றரை நாலு அடிக்கு மேலே தாங்க இருக்குது ஒருத்தர் பிடிச்சிங்கன்னா அந்த தேக்கு மரத்தை வந்து ஒரு ஆள் வந்து பிடிக்க முடியாது அது மாதிரி சைஸ் தான் எல்லாமே ஒரு அடி நாலு நாலு அடி தேக்கு மரம் இருக்குது ஒரு முப்பது நாற்பது தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிணறு உங்களுக்கு ஃபுல்லாக கரை கட்டியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பாசியாக இருக்குது அவங்க வந்து தண்ணி வந்து ஒரு ஒரு வாரம் இறக்காதனால பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பாசியாக வந்து இருக்குது உங்களுக்கு மிச்சப்பட்டு கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான கிணறுங்க இந்த கிணறு வந்து இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக இருபது லட்சம் இல்லாமல் இந்த கிணறு நம்மளால் இப்போ எடுக்க முடியாதுங்க ஏன்னா கரை வந்து நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க கிணறு நல்லா ஆழமான கிணறு படிக்கட்டு இருக்குது பைப்லைன் கனெக்ஷனு ஷெட்டு மோட்டர் இருக்குது ஃப்ரீ ஈபி லைன் கனெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு ஸோ லேண்டு நல்ல ஒரு சூப்பரான லேண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வில்லேஜுக்கும் தார் ரோட் டச்சில் இருக்குது வில்லேஜ் பக்கத்தில் நல்லா ரெட் சாயலான லேண்டு பைப் லைன் கனெக்ஷனும் இருக்குது ஸோ நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் உங்களுக்கு இருக்குங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக கிணறு ஃபுல் வியூவில் காமிச்சிருக்கேன் லேண்டும் உங்களுக்கு ஃபுல் வியூவில் காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி மோட்டர் தாங்க ஸோ ஃபைவ் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் தான் வந்து நம்ம கிணறுக்கு வந்து இருக்குது நல்ல தண்ணி பாயுங்க உங்களுக்கு தேக்கு மரம் இருக்குது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குங்க தென்னை மரம் தேக்கு மரம் இருக்குது ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சைட் சைட் விசிட் வந்து பாருங்கள் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர் தாங்க ஓனரிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து ஒரு சென்ட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க நல்ல லேண்டுங்க ஏன்னா கிணறு இருக்குது தார் ஓட்டச்சு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது பைப்பிங் கனெக்ஷன் இருக்குது நல்ல ரெட் சாயிலான மண்ணு உங்களுக்கு எந்த பயிர் வேணாலும் நீங்கள் போடலாம் நெல் பயிர் கரும்பு உளுந்து எள்ளு தேக்கு மரம் சவுக்கு மரம் மொககனி இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறோம்னு நினச்சாலும் தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யா தோப்பு மாதுளை வாழை மரம் எல்லாமே நீங்கள் இந்த லேண்டில் வந்து சூப்பராக பயிர் பண்ணலாங்க தேக்கு மரமும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது நல்ல சைஸு தேக்கு மரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த தேக்கு மரமும் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த தேக்கு மரமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டு போகுங்க இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் போச்சுன்னா இந்த தேக்கு மரமே நல்ல ஒரு சூப்பரான அமௌண்ட்டு வரும் உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட் யூசியை கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேன் பார்த்துட்டு ஓகே நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம ஓனர் கிட்டே உட்காந்து பேசிக்கலாங்க ஃபைனல் ஒரு இருபத்தி ஏழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இன்னும் கம்மி பண்ண முடியுமா என்னென்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பார்த்து நேரடியாக பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கு பாருங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரியே ஒரு அர்த்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்